मॉर्निंग स्टूडेंट्स नमें वहपीन वह पाते अलोक पड़े वरला उलोक पड़ पाड़े पैतल पाकपो ना पाकटी पातीटोटस मिडास पिपटकूर मुझे नाण्य चित्र
இந்த நாணயங்கள் சித்திரங்களை குறித்து வெளியிடுகின்ற வெளியிடுகின்ற அந்த முறையை வந்து கிரேக்கர்கள் பின்பற்றி வந்திருக்காங்க. அந்த முறையை பின்பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் வந்து ஆட்சி செய்த அந்த கிரேக்க புஸ்தக அரசர்கள் இந்தியாவிலும் அவங்க வெளியிட்ட நாணயங்களை சித்திரங்களை குறித்து வெளியிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செர்சா சூரி வெளியிட்ட நாணயத்தை பற்றி எழுதுங்க. செர்சா சூரி வெளியிட்ட நாணயம், செர்சா சூரியன் தெரியும், அவர் வந்து உமாயூன் பிறகு வந்து நம்ம இந்தியா ஆட்சியில் ஒரு மிகச்சிறந்த அரசராக கருதப்படுறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நிர்வாகத்துறையில் வந்து மிகச்சிறந்த ஒரு இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்துறை முன்னாடியாக நம்ம சொல்லணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா செர்சா சூரி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து 128 கிராம் எடை கொண்ட ஒரு வெள்ளிநிலத்தை வெளியிட்டாரு. அந்த வெள்ளிநிலம் என்ன பார்த்தீங்கன்னா ரூபியா என்று அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும், செர்சா சூரி அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து 128 கிராம் எடை கொண்ட ஒரு வெள்ளிநிலத்தை வந்து வெளியிட்டாரு. அந்த வெள்ளிநிலத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபியா. மீண்டும் ஒரு முறை கவனிக்கலாம், மீண்டும் ஒரு முறை கவனிங்க, கோடிக்கெடுத்து கிடக்கு. அது வந்து நம்ம முதல்ல பார்க்க முடியாது என்னன்னா, வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்ஸ் வந்து கிமு 8 நூற்றாண்டு லிடியாவின் பேரரசர் விடாசின் உலோக நடைத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்து வந்து உலோக நடைத்தை வந்து வெளியிட்ட நாடுகள் வந்து சீனா, இந்தியா, மத்திய கிழக்கு இந்தியா நாடுகள் இந்த உலோக நடைத்தை வெளியிட்ட நாடுகள் நம்ம கருதுகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கிமு 6 நூற்றாண்டு மகாஜனவாத ஆட்சி காலத்தில் வந்து அந்த போலாஸ் கசப்படம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலாஸ் இந்த மாதிரி நாணயங்கள்லாம் வந்து வெளியிடப்பட்டன. அடுத்து வந்து இந்த வெள்ளி, தங்கம், தாமிரம், ஈயம் போன்ற உலோகங்களை பயன்படுத்தி நாணயங்கள் செய்தன. அந்த நாணயங்களை வந்து துணையிட்டு வெளியிட்டவங்க யார் அப்படின்னா தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற உலோகங்களை பயன்படுத்தி நாணயங்களை வெளியிட்டனர். அந்த நாணயத்தை வந்து துணையிட்டு வெளியிட்டவர்கள் தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை துணையிட்டு வெளியிட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர்கள். மௌரியர்கள் அப்படிங்கிறாங்க தங்கத்தாலும் வெள்ளியாலும் தாமிரத்தாலும் செய்யப்பட்ட உலோக நாணயங்களை துணையிட்டு வெளியிட்டனர், துணையிட்டு வெளியிட்டனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறிப்பிடம், இது வந்து இந்திய கிரேக்க புஸ்தக அரசர்கள் வெளியிட்ட நாணயங்கள் பற்றி எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கிரேக்க புஸ்தக அரசர்கள் வந்து கிரேக்க முறைப்படி கிரேக்க மரபு கிரேக்க நாட்டில் பின்பற்றிருக்கிற அந்த மரபுப்படி அவர்கள் வெளியிட்ட நாணயத்தில் சித்திரங்களை குறித்து வெளியிட்டனர். அடுத்ததாக செர்சா சூரி வெளியிட்ட நாணயத்தை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செர்சா சூரி தனது ஆட்சி காலத்தில் அவர் வெளியிட்ட அந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 128 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயமாகவும், இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபியா என்று அழைக்கப்படுகிறது. இது வெளியிட்ட நாணயம் பார்த்தீங்கன்னா ரூபியா என்று அழைக்கப்படுகிறது. நம்ம அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது குறிப்பிட்டான், ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட பல்வேறு நாணயங்களை பெயர் வெளியிட்டுக்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து அவங்க வெளியிட்ட நாணயத்துடைய பெயர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து அவங்க வெளியிட்ட நாணயங்கள் பெயர் எழுதணும். அது வந்து முதல் கருணினா, ஆங்கிலேயர் வெளியிட்ட தங்க நிலையத்தின் தங்க நிலையத்தின் பெயர் வந்து கருணினா. அடுத்து வெள்ளி நிலையத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா. ஆங்கிலேயர் வெளியிட்ட வெள்ளி நிலையத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செம்பு நிலையத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கப்ரூன். ஆங்கிலேயர் வெளியிட்ட செம்பு நிலையத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கப்ரூன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்கல் நிலையத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டின்னி. வெங்கல் நிலையத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டின்னி. நல்லா பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட பல்வேறு நாணயங்களின் பெயர் கேட்டிருக்காரு. ஆங்கிலோட ஆட்சி காலத்தில் அவர் வெளியிட்ட பல்வேறுமான நாணயங்கள் பெயர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவர் ஆங்கிலேயர் வெளியிட்ட தங்கநடை, ஆங்கிலேயர் வெளியிட்ட தங்கநடையின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கருணினா. அடுத்து வந்து அவர் வெளியிட்ட வெள்ளி நடையின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செம்பு நடை, ஆங்கிலேயர் வெளியிட்ட செம்பு நடையின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கப்ரூன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வெளியிட்ட வெங்கல் நடைத்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டின்னி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வெளியிட்ட பல்வேறு நடைத்துடைய பேர்களாக நம்ம கருதுகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய துருக்கி சுல்தான்கள் வெளியிட்ட நாணயங்களை பற்றி எழுதுக. டெல்லியினுடைய துருக்கி சுல்தான்கள் வெளியிட்ட நாணயங்களை பற்றி நம்ம எழுதுக. அந்த நாணயத்தை பற்றி தெரிவிக்கும். அதில் என்ன அப்படின்னா கிபி 12 நூற்றாண்டில் டெல்லியில் ஆட்சி செய்த அந்த துருக்கிய சுல்தான்கள் தங்கள் வெளியிட்ட நாணயங்களில் அதற்கு முன்பு இருந்த அந்த இந்திய அரசர்களுடைய உருவங்களை நீக்கிவிட்டு இஸ்லாமிய எழுத்துக்களை குறித்து வெளியிட்டனர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் அந்த டெல்லியினுடைய துருக்கிய சுல்தான்களுடைய நாணயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறது. என்ன நல்ல வேண்டும் அப்படின்னு டெல்லியினுடைய துருக்கிய சுல்தான்கள் வெளியிட்ட நாணயங்களை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நான் பதில் என்ன பார்த்தோம்னா கிபி 12 நூற்றாண்டு, கிபி 12 நூற்றாண்டு அந்த டெல்லியினுடைய துருக்கிய சுல்தான்கள் தங்கள் நாணயங்கள் அவர்கள் வெளியிட்ட நாணயங்களில் தங்கள்
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நான் குறிப்பிடுவோம். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நமது நாணயம் பணத்தை வந்து அச்சடிக்கிற உரிமையை பெற்றுள்ளாமல் அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. இந்த நாணயத்தை வந்து அவங்க அச்சடிப்பாங்க, அது மாதிரி பணத்தையும் வந்து அச்சடிக்கிற உரிமை வந்து இந்திய ரிசர்வ் வங்கிக்கு தான் இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா 1935 ஏற்படுத்தப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா 1935 ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா பண மதிப்பை வந்து என்ன பண்ணுவது, பணத்தை வந்து அச்சடிப்பது, ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிப்பது, அதை அடுத்ததாக வந்து அதை கட்டுப்படுத்துவது, எவ்வளோ பணம் வந்து புழக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கட்டுப்படுத்துவது, அதை ஒழுங்குபடுத்துவது, அந்த அச்சடித்த பணத்தை வந்து வெளியிட்டு அதை வந்து ஒரு முறையான அளவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு அது வந்து நாடு முழுவதும் ஒரு முறையான ஒரு அந்த ஒரு வரைமுறையை வந்து பின்பற்றி அந்த ஒரு குழப்பமற்ற ஒரு சூழலை வந்து உருவாக்குவது யாருன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. இதெல்லாம் இந்திய ரிசர்வ் வங்கி தான் நமது பணத்தை வந்து அச்சடிக்கிற உரிமையை வந்து பெற்றுள்ளாங்க. இது வந்து 1935 இந்திய ரிசர்வ் வங்கியானது உருவாக்கப்பட்டது. இது வந்து பணத்தை அச்சடிப்பது, அதை ஒழுங்குபடுத்துவது, கட்டுப்படுத்துவது ஆகிய பணிகளை வந்து மேற்கொள்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கடன் பணம். கடன் பணம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மீண்டும் முறை இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி பார்க்கலாம். இந்த இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1935 இது வந்து நிறுவப்பட்டது. இந்த இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைமை அமைக்கப்பட்டது வந்து 1949. நாட்டுடைமைனா தேசியமயமாக்கப்பட்டது. இது வந்து அனைத்து மாநிலத்துக்கும் அனைத்து இந்தியாவுக்கும் வந்து பொதுவான ஒரு வங்கி அப்படிங்கிற ஒரு தேசியமயமாக்கப்பட்டது 1949. இது வந்து உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1935 இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. இது வந்து முதலில் தொடக்கத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் வந்து கல்கத்தாவில் செயல்படுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து மும்பையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் வந்து செயல்படுது. இந்திய ரிசர்வ் வங்கி தன்னுடைய ரூபாய் நோட்டில் வந்து அச்சடிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நாசிக் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. நாசிக் இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரூபாய் நோட்டில் வந்து அச்சடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா கடல் பணம் நல்லா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1935. தற்பொழுது தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் அமைந்திருக்கிறது. இதனுடைய இயக்குனர் இதனுடைய கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சக்தி காந்ததாஸ். அவருடைய பேர் என்னன்னா சக்தி காந்ததாஸ், அவர்தான் பார்த்தீங்கன்னா கவர்னர். இந்த சக்தி காந்ததாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கடன் பணம் மற்றும் வங்கி பணம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் பணம் மற்றும் வங்கி பணம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா இப்போ வந்து பொதுமக்கள் வந்து தாங்கள் வைத்துள்ள பணத்தில் ஒரு பகுதி, பொதுமக்கள் தாங்கள் வைத்துள்ள பணத்தில் ஒரு பகுதியில் வங்கியில் வந்து வைப்பு நிதியாக வைப்பார்கள். என்ன பண்ணுவாங்க, வங்கியில் வந்து வைப்பு நிதியாக வைப்பார்கள். அந்த பணத்தில் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு ஏதாவது ஒரு கடன் செலுத்தணும், அந்த எல்லாரும் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்துக்கு வந்து காசோலை வழங்குவாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வங்கியில் பணம் இருக்குது, ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வாடிக்கையாளர் அந்த வங்கியில் வந்து பணம் போட்டிருக்காங்க அவங்களே என்ன சொல்லணும்னா வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் அந்த வாடிக்கையாளர் வந்து ஒரு நபருக்கோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கோ கடன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து பணத்தை கொடுத்து நேரடியாக என்ன பண்ணுறது, பணத்தை கொடுக்குறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவாங்க, காசோலை வழங்கலாம் அதுதான் என்ன சொல்கிறோம், கடன் பணம்னு சொல்கிறோம். அது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வாடிக்கையாளர் வந்து தாங்கள் வைத்துள்ள அந்த வைப்பு நிதியிலிருந்து அந்த கடன் செலுத்துவதற்காக என்ன பண்ணுறாங்க, காசோலை வழங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்காக இருக்கலாம் அல்லது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கோ ஒரு நபருக்கோ காசோலை வழங்குவதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதனுடைய கடனை வந்து திருப்பி செலுத்துறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறோம், கடன் பணம் வந்து வங்கி பணம் சொல்கிறோம். மீண்டும் கூடிய கடன் பணம் மற்றும் வங்கி பணம் அப்படின்னா என்னென்னா பொதுமக்கள் தங்கள் வைத்துள்ள பணத்தில் ஒரு பகுதியை வங்கியில் வைப்பு நிதியாக வைத்து ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு தனிநபருக்கோ கடனை செலுத்தும் பொழுது அவர் வந்து காசோலை மூலம் செலுத்துவதை நம்ம என்ன சொல்கிறோம், கடன் பணம் அப்படின்னு சொல்கிறோம், கடன் பணம் வங்கி பணம் சொல்கிறோம். மீண்டும் ஒரு முறை வருங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது காகித பணம். காகித பணம் உருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா
ஆரம்ப காலத்தில் வந்து நகை செய்பவர்கள் அந்த பொற்கொள்ளரிடம் வந்து நகையை வந்து கொடுக்கும் பொழுது அந்த பொற்கொள்ளர் வந்து நகையை பெற்றுக்கொண்டு ரசீதுகளை வாங்கினார். இது வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து பணம் கொடுப்பதற்கு வந்து ஒரு அடிப்படையாக காரணியாக அமைந்தது. அதற்கிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி, இந்த இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா 1935 வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து நாட்டிலும் இயக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1949. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிற்கான ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிக்கின்ற உரிமையை வந்து பெற்றுள்ளது. அதே போன்று வந்து அந்த ரூபாய் நோட்டுகளை வந்து கட்டுப்படுத்துவது, அதை ஒழுங்குபடுத்துவதும் இந்திய ரிசர்வ் வங்கி தான். அதே போன்று இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கல்கத்தாவில் தலைமையிடமாக கொண்டு செல்லப்பட்டது. கல்கத்தாவில் வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது. அதற்கிடையில் தற்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை என்ற இடத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய தலைமையிடம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் அமைந்துள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியுடைய தற்போதைய கவர்னர் சக்திகாந்ததாஸ் ஆவார். இந்திய ரிசர்வ்வுடைய தற்போதைய கவர்னர் யாரும் பார்த்தோம்னா சக்திகாந்ததாஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான முடிவுகள் அந்த பொருளாதார கொள்கைகளை நம்ம முடிவுகளும் வந்து இருப்பார். எவ்வளவு ரூபாய் வந்து அச்சடிக்கிறோம், எப்படி வந்து வந்து நாலு அந்த எவ்வளவு ரூபாய் நோட்டுகளை வந்து புழக்கத்தில் விடணும் அப்படிங்கிற அந்த முடிவுகளை முக்கியமான முடிவுகள் வந்து அந்த பொருளாதார கொள்கைகளை முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள்னா இந்திய ரிசர்வ் வங்கியுடைய கவர்னராக நம்ம கருதுகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய கடன் பணம்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தன்னிடம் உள்ள பணத்தில் ஒரு பகுதியை வந்து வங்கி வைப்பு நிதியாக வைத்து பிறருக்கு வந்து கடன் செலுத்தும் போது அல்லது வந்து பிறருக்கு பணம் செலுத்தும் போது காசுகளை கொடுத்து அந்த பணத்தை வந்து திருப்பி செலுத்துவதை என்னன்னு சொல்ல நம்ம வந்து கடன் பணம் அல்லது வங்கி பணம்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிகர்பணம். அடுத்தது பார்க்க என்னன்னா நிகர்பணம் அப்படின்னு என்னன்னா இப்போ வந்து நம்மளுடைய உண்டியல் பணம், நம்ம வந்து நம்மளுடைய வீட்டிலையோ நம்மளுடைய அலுவலகத்திலையும் என்ன பண்ணியிருக்கோம், உண்டியல் மூலியமாக நம்ம வந்து நம்ம பணத்தை சேமித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி கருவூலப்பட்டியல்னா இப்போ வந்து வங்கியிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் என்ன பண்ணுவோம், அரசுடைய கஜானா அரசுடைய அந்த கருவூலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, என்னென்ன செல்வங்கள் என்னென்ன இருக்குது, நகைகள் எவ்வளோ இருக்குது, அது மாதிரி செல்வம் பணம் எவ்வளோ இருக்குது, பத்திரங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அதனுடைய விவரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அது என்னென்னு சொல்லணும்னா நிகழ்ப்படி சொல்லுவோம். அதுக்கு பத்திரங்கள் கடன் பத்திரங்கள் இப்போ வந்து யாராவது கடன் பத்திரம்னா அப்போ நம்ம பத்திரம் வந்து நம்ம என்ன எழுதி வச்சுருப்போம். அதே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிகழ்படமாக கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்திரங்கள் இப்போ வந்து சொத்து பத்திரங்கள் வந்து நம்முடைய சொத்து மீதான பத்திரங்கள் அவை வந்து நம்ம சொல்லலாம். நம்ம வந்து நிகழ்படமாக குறிப்பிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிகழ்படமாக குறிப்பிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த நிகழ்படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நெகிழி படம்னா வேறவங்க இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் அட்டை மற்றும் பற்று அட்டை. அது என்ன டெபிட் கார்டுகள் வந்து நம்ம எல்லாருமே நமக்கு தெரியும் டெபிட் கார்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வங்கியில் வந்து நம்ம சேவிங் அக்கௌண்ட்டோ அல்லது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோ வச்சுருந்தோம்னா நமக்கு என்ன பண்ணுவோம், வங்கி வந்து நம்மளுக்கு வந்து இந்த கடன் அட்டை நம்ம வழங்குவாங்க. வங்கி மூலிமா பண்ணுவோம் கடன் அட்டை வழங்குவாங்க. அந்த கடன் அட்டை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பணம் செலுத்த முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து நம்ம முடியும் நம்ம வந்து நேரடியாக வங்கியில் போய் தான் பணம் எடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம ஏடிஎம் மூலிமா என்ன பண்ணிக்கலாம், பணம் எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து நம்ம பணம் ஒரு பொருள் வாங்கும் பொழுதோ அல்லது வந்து நம்மளுடைய பர்ச்சேஸ் ஏதாவது ஒரு பொருளை நம்ம வந்து பெரும் வாங்கும் பொழுதோ அல்லது வந்து நம்ம பயணம் செய்யும் பொழுதோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடு பயணம் செய்கிறோம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைகளில் நம்ம வந்து பணம் செலுத்துகிறோம். அந்த மாதிரி கால சூழ்நிலை என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பற்று அட்டை இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் வந்து பயன்படுத்தி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து நம்மளுடைய அந்த செலவு தொகை நம்ம செலுத்துகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது அந்த கடன் அட்டை பற்று அட்டையில நம்ம யார் கொடுக்குறது அப்படின்னா அந்த நம்ம எந்த வங்கியில் வந்து நம்ம வாடிக்கையாளராக இருக்கோமோ அந்த வங்கி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து இந்த கடன் அட்டை மற்றும் பற்று அட்டை வந்து கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நேரடியாக இதில் வந்து நம்ம வங்கியில் போய் அந்த பணம் எடுக்கிறது பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த வங்கிக்கு போகாமல் என்ன பண்ணிக்கிறோம், வெளியிருந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஏடிஎம் மூலியமாக என்ன பண்ணிக்கிறோம் பணம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து நம்மளால் வந்து பணம் செலுத்தவும் முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு பணம் அப்படிங்கிறது என்னென்னா மின்னணு பணம் வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மின்னணு
தொழில்நுட்பம் மின்னணு தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னணு பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வங்கியில் உள்ள கணிப்பொறி அமைப்புகள், இந்த வங்கியில் வந்து கணிப்பொறி அமைப்புகள் அப்படிங்கிறது இணையதள அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்புகள் மூலிமா என்ன பண்ணுறாங்க, பணத்தை நம்ம வந்து செலுத்த முடியும். இப்போ வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஒரு மற்றொரு நபருக்கு பணம் செலுத்துவது, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நிறுவனத்துக்கு பணம் செலுத்துவது, அது வந்து கடன் பெற்றவர்களுக்கு பணம் செலுத்துவது, கடன் வந்து யார்டன் வந்து கடன் பெற்றிருக்கோமோ அவங்களுக்கு வந்து பணம் செலுத்துவது, இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நம்ம வங்கியில் உள்ள அந்த அந்த கணிப்பொறி அமைப்புகள் மூலிமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பணம் செலுத்த முடியும். அதாவது மின்னணு பணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வங்கியில் உள்ள அந்த கணிப்பொறி அமைப்புகள் மூலிமா என்ன பண்ணுறது பணம் செலுத்துவது தான் சொல்கிறோம். நம்ம வந்து மின்னணு பணம் சொல்கிறோம். அடுத்து வந்து நிகழ்நிலை வங்கி அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு நிகழ்நிலை வங்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் என்ன பண்ணுறது ஒரு 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 செயலியை வந்து தொடங்கி இருப்பாங்க. அவங்க அந்த வங்கியின் மூலிமா இப்போ வந்து இந்தியன் பேங்கு அந்த மாதிரி கனரா பேங்க் இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு கனரா பேங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேசிய பேங்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான வங்கிகள் இருக்குது. அந்த வங்கிகள் சார்பாக என்ன இருப்பாங்க ஒரு செயலிகள் வந்து தொடங்கியிருப்பாங்க. அந்த செயலிகள் மூலிமா நம்ம என்ன பண்ணால் பணம் செலுத்த பணம் செலுத்த முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து நம்மளுடைய கேபிள் கட்டணமாக இருக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பில் பேமெண்ட் ஏதாவது கேஸ் புக்கிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி நம்மளுடைய அப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பணம் கட்டாமல் இருக்கலாம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான காரியங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த நமது கணக்கில் இருந்து என்ன பண்ணலாம் அந்த செயலி மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பணம் செலுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மின்வங்கி மின்வங்கி அப்படிங்கிறது என்னென்னா இதுவும் அப்படி தான், இதுவும் இணையதள அந்த வசதிகள் பெற்று இணையதள வசதிகள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டு ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் செலுத்தப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா மின்வங்கி அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து ஒரு கணக்கு இப்போ வந்து ஒரு ஒரு வாடிக்கையாளர் கணக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்து தன்னுடைய கணக்கிலிருந்து என்ன பண்ணுறாரு என்ன பண்ண முடியும் பிற நபருடைய கணக்கு வந்து என்ன பண்ண முடியும் இணையதளம் மூலியமாக என்ன பண்ண முடியும் அந்த கணிப்பொறி உதவியுடன் அந்த இணையதள வசதி மூலமாக அந்த அந்த கணிப்பொறி அமைப்பு கொண்டு என்ன பண்ண முடியும் பிற வாடிக்கையாளருடைய கணக்கில் நம்ம என்ன பண்ண முடியும் பணத்தை வந்து செலுத்த முடியும். இது என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து மின்வங்கி சொல்கிறாங்க வந்து மின்வங்கி நம்ம மீண்டும் முறை வந்து நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா முதல்ல காகித படம் பார்க்குறோம். இந்த காகித படம் உருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா முதல்ல வந்து பொற்கொள்ளிடம் வந்து நகைகள் வந்து செய்வதற்காக வந்து இந்த தங்கம் இந்த மாதிரி வந்து தங்கம் வெள்ளி இந்த மாதிரி வந்து உணவுகள் வந்து கொடுக்கப்பட்டது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நகைகளை யூஸ் செய்வதற்காக பொற்கொள்ளிடம் வந்து தங்கம் வெள்ளி இந்த மாதிரி உணவுகள் வந்து வழங்கப்பட்டது. இது வந்து அந்த உணவுகளை அந்த உள்ள தங்கம் வெள்ளி பெற்றுக்கொண்ட அந்த பொற்கொள்ளர்கள் அதற்கான வசதிகளை வந்து கொடுத்தாங்க. இது வந்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா பணம் உருவதற்கு காரணமாக இது ஒரு அடிப்படை காரணமாக அமைந்தது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி இந்த இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா 1935 தொடங்கப்பட்டது. இதனுடைய ஆரம்பகால தலைமையகம் வந்து கல்கத்தாவில் இருந்தது. இதனுடைய ஆரம்பகால தலைமையகம் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஆரம்பகால தலைமையகம் ஆரம்பத்தில் வந்து இதனுடைய தலைமையகம் வந்து கல்கத்தாவில் செயல்பட்டது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தற்போதையினுடைய இந்திய ரிசர்வ் வங்கியுடைய தற்போதைய தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் அமைந்திருந்தது. இதனுடைய இயக்குனர் இதனுடைய சரி இதனுடைய கவர்னர் இந்திய ரிசர்வினுடைய கவர்னர் என்பவர் கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா சக்தி காந்ததாஸ். இந்திய ரிசர்வினுடைய கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா சக்தி காந்ததாஸ் தான் இந்திய ரிசர்வினுடைய கவர்னராக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வினுடைய முக்கியமான பணி என்பது வந்து பார்த்திங்கன்னா நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா அச்சடிப்பது ரூபாய் நோட்டை அச்சடிப்பது அவற்றை வந்து கட்டுப்படுத்துவது அவற்றை ஒழுங்குபடுத்துவது ஆகிய பணிகள் ஏற்படுகிறது. இந்த இந்த நமது ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நாசிக்கின் இடத்தில் வந்து அச்சடிக்கப்படுது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடன் பணம் மற்றும் வங்கி பணம் கடன் பணம் மற்றும் வங்கி பணம் அப்படின்னு என்னென்னா இப்போ வந்து ஒரு மக்கள் வந்து தங்கள் வைத்துள்ள பணத்தின் ஒரு பகுதியை வங்கியில் வந்து வைப்பு நிதியாக வைத்து அந்த வைப்பு நிதியிலிருந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு கடன் செலுத்தும் பொழுது ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கும் கடன் செலுத்தும் பொழுது அந்த கடனுக்காக அந்த கடனை செலுத்தும் பொழுது அந்த அந்த நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா பணத்தை செலுத்தாமல் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா காசோலை மூலமாக செலுத்துவது
பாடத்தை பார்க்கலாம். நன்றி மேடம்.